வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ. அதாவது இந்த வீடியோவில் எந்த மேட்ச்சுக்கான டீம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ கபடி மேட்ச் நம்பர் 86 ஹரியானா ஸ்டீலர்ஸ் அண்ட் தபாங் டெல்லி கேசி மேட்ச்சுக்கான எந்த 7 பிளேயர்ஸ் எடுக்கணும், கேப்டன் வைஸ் கேப்டனாக யாரை கொடுக்கணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த 86வது கபடி மேட்ச் எப்போ நடக்க போகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 24 ஜனவரி 2024 நைட்டு 8 மணிக்கு மேட்ச் அப்படிங்கிறது நடக்க போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் அண்ட் செகண்ட் ஒன் மேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கு டைட்டன்ஸ் அண்ட் தமிழ் தலைவாஸ். ஓகே காய்ஸ், இப்போ இந்த மேட்சை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா ஹரியானா ஸ்டீலர்ஸ் அண்ட் தபாங் டெல்லி கேசியை பொறுத்தளவு இதில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் வித்தவுட் நவீன்குமார் எல்லாமே தபாங் டெல்லி கேசி வேற லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக கேப்டன் ஆசிம் மலிக் அந்த ரைடிங் டிபார்ட்மெண்ட்டில் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத கொடுக்குறாரு. ப்ளஸ் டிஃபெண்டர்ஸ் அப்படிங்கிறதுனா யோகேஷாக இருக்கட்டும் அண்ட் ஆஷிஷாக இருக்கட்டும் அண்ட் கவர்லேயா இருக்கட்டும் விக்ராந்த் எல்லாருமே சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ப்ளஸ் ஆப்போசிட்டில் ஹரியானா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான டிஃபெண்ட் வச்சுருப்பாங்க. எப்பொழுதுமே அவங்களோட டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் ஹரியானாவை பொறுத்தளவு. அதனால் மேட்சை பொறுத்தளவு கொஞ்சம் க்ளோஸாக போகும். இந்த இடத்துல தபாங் டெல்லி கேசி வின் பண்ணுன்னு சொல்ல முடியாது, ஹரியானா ஸ்டீலர்ஸ் தான் வின் பண்ணும் அப்படிங்கிற மாட்டம் சொல்ல முடியாது. மேட்சை பொறுத்தளவு கொஞ்சம் க்ளோஸ் அவுட்டாக போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரைடர்ஸ்லேருந்து எந்தெந்த ரைடர்ஸ் இருக்கணும் ப்ளஸ் யார் யார் டிஃபெண்டர்ஸில் பிக் பண்ணும் அப்படிங்கிறத கிளியராக சொல்லிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆஷ்வி மலிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது நவீன்குமார் கோயத் இந்த ஒரு சீசனில் கிடையாது, அவருக்கு பதிலாக இருக்கக்கூடிய கேப்டன் ஆஷ்வி மலிக் செகண்டரி ரைடாக ப்ளே பண்ணிட்டு இருந்தார். இப்போ தான் அவர் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரைடர், அவர் தான் எக்கச்சக்கமான ரைட்ஸ்க்கு போவார். ப்ளஸ் நிறைய பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது மேட்சுக்கு மேட்ச் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கார். கன்சிஸ்டன்ட் பிளேயர், ஷோராக நீங்கள் எடுத்துக்கலாம். இவர் வந்து ஒரு ரைட் ரைடர், நல்லா புரிஞ்சவங்க. ஆஷிவ் மலிக் ஒரு ரைட் ரைடர், லெஃப்ட் கார்னர் சைடு தான் இறங்குவார் ஹரியானா ஸ்டீலர் சைடு. அந்த லெஃப்ட் கார்னரில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஹித் கிளர் இருக்கார். மோஹித் கிளர் பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா டேக்கிள்ஸ் அப்படிங்கிறது சில கேம்ஸில் நல்லா பண்ணுவார், ப்ளஸ் அட்வான்ஸ் டேக்கிள்ஸ் அப்படிங்கிறதும் நிறையும் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது போயிட்டு இருந்துச்சு. பட் ஏன் அவருக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நவீன் குண்டேவை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இவர் வந்து சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சப்டிடியூஷனாக ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க, பட் இவர் வந்து சப்டிடியூஷன்லேயும் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தனால மோஹித் கிளாரா அவர் சப்டிடியூஷன் பண்ணி இவரை ஸ்டார்டிங் செவனில் கொண்டு வராங்க. நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. லோ பிக் பிளேயர், நம்மளோட பட்ஜெட் பிக் அப்படிங்கலாம். ஏன்னா நவீன் குண்டேவை பெருசாக யாரும் ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க, கொஞ்சம் லோ பிக்கில் தான் யோசிச்சிருப்பாங்க. மேபி கிராண்ட் லீக்ஸில் அல்லது 1 or 2 டீம்ஸில் ரேராக எஸ்எல் அண்ட் ஹெட் ஹெட்டில் கூட ட்ரை பண்ணிருப்பாங்க, ரொம்ப ரொம்ப ரேர் தான். பட் எனவே இந்த இடத்துல டேக்கிள் பண்ணுவேன், ஏன்னா ஒரு யங்ஸ்டர் பயப்படாமல் வந்து பார்த்தீங்கன்னா டேக்கிள் பண்ணிட்டு இருக்காரு. ஷோராக அவர் அந்த இடத்துல இனிஷியேட் பண்ணால் கூட மோஹித் நந்தால் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு கொடுத்துருவாரு. மோஹித் நந்தாலும் நல்ல ஒரு கவர், அதனால அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆஷிம் மலிக் ரைடு வராரு, ஒரு ரைட் ரைடர் லெஃப்ட் கார்னர் சைடு இறங்குறாரு அப்படின்னா நவீன் குண்டே அண்ட் தென் மோஹித் நந்தால் அந்த கவரில் இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் சூப்பராக இருந்திருக்கு. இந்த இடத்துல மோஹித் நந்தால் பிளாக் பண்ணுவார் ப்ளஸ் டேஷும் சூப்பராக பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். ப்ளஸ் ஆங்கிள் கோல் டை கோல் நவீன் குண்டே சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு, அதனால ரெண்டு டிஃபெண்டர்ஸுமே எடுத்துக்கோங்க. ஏன்னா நிறைய ரைடர்ஸ் அந்த ரைட் ரைடர்ஸ் தான் இருக்காங்க. தபாங் டெல்லி கேசி சைடு எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திர மீட்டு சர்மாவாக இருக்கட்டும், அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் ரைடர் தான். அதனால ரெண்டு மூணு ரைட் ரைடர்ஸ் இருக்கிறனால இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த ஒரு டேக்கிள் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால ஷுவராக இந்த இடத்துல நவீன் குண்டே அண்ட் மோஹித் கிளரை பிக் பண்ணிக்கலாம். மோஹித் நந்தால் சாரி கைஸ், மோஹித் நந்தால பிக் பண்ணிக்கலாம். அண்ட் ஆஷிம் மலிக் சொல்லவே தேவையில்லை, கம்பல்சரி பிக் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வினய், வினயை பொறுத்தளவு ஒரு ரைட் ரைடர். லெஃப்ட் கார்னர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா யார் ஆஷிஷ் இருக்காரு. ஆஷிஷ் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. லாஸ்ட் ஒரு ரெண்டு கேம்ஸில் ஃபார்ம் கொஞ்சம் டிப்பாக இருந்தால் கூட சூப்பரான ஒரு பிளேயர், கன்சிஸ்டன்ட் பிளேயர், நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வினய் ரெண்டு மூணு தடவை பாயிண்ட்ஸ் எடுத்தாலும் ஆஷிஷும் 1 or 2 டேக்கிள்ஸ் பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ப்ளஸ் கவரை பொறுத்தளவு உங்களுக்கு மோஹித் இருப்பார். அந்த ஒரு கவர்லேருந்து அந்த ரைட் ரைடர்ஸ் போகிறாங்களே ஹரியானா ஸ்டீலர் சைடுலேருந்து போகக்கூடிய ரைடர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மோஹித் அண்ட் தென் வந்து ஆஷிஷ் தான் ட்ரை பண்ணுவாங்க. மோஹித் நிறைய அட்வான்ஸ் டேக்கிள் போனாலும் அந்த இடத்துல வினய் வந்து பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கலாம் நிறைய. பட் இருந்தாலும் ஆஷிஷும் டேக்கிள் பண்ணார், அந்த ஒரு ஆங்கிள் ஹோல்ட் பண்ணுவார் சூப்பராக அண்ட் டை ஹோல்டும் சூப்பராக பண்ணி கொடுப்பாரு. மேபி ஒரு ரெண்டு மூணு டேக்கிள்ஸ் பாயிண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் தென் வினய் கம்பல்சரி பிக் தான், ஏன்னா அந்த சைடோட பிரைமரி ரைடர். நீங்கள் பெருசாக யாரும் சொல்ல முடியாது, சித்தார்த் தேசாய் ஃபார்ம் அவுட்டில் இருக்கார். ப்ளஸ் கே பிரபஞ்சனும் இல்லை, சந்திரன் ரஞ்சித் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு, அவர் ஒரு ஷோல்டர் இன்ஜுரி. ஸோ ஃபார் அந்த இடத்துல லீட் பண்ணக்கூடிய ஒரே ரைடர் வினய் அண்ட் சித்தார்த் தேசாய் கொஞ்சம் சொதப்பிட்டு தான் இருக்காரு. மேபி இந்த ஒரு மேட்ச்சில் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் எனிவே இருந்தாலும் கூட கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் அவரெல்லாம் ட்ரை பண்ணும். ஏன்னா யோகேஷ் நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு, ப்ளஸ் கவர்லேருந்து விக்ராந்தும் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காரு அந்த ஒரு லெஃப்ட் கவர்லேருந்து. அப்படிங்கும் போது கட்டாயம் இந்த இடத்துல கொஞ்சம் திணறதுக்கான வாய்ப்புகள் சித்தார்த் தேசாய்க்கு நிறையவே இருக்குது. அதனால் கொஞ்சம் யோசிச்சு ட்ரை பண்ணுங்கள். பட் என்னோடய டீமில் அவரை நான் பெருசாக யோசிக்க மாட்டேன், இந்த ரைடிங் டிபார்ட்மெண்ட்டில் வினயை மட்டும் தான் யோசிப்பேன்.
மேபி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சித்தார்த் தேசாய்க்கு பதிலாக சிவம் பட்டாரே மேபி சப்டிடியூஷனில் கொண்டு வருவாங்க. கட்டாயம் சப்டிடியூஷனில் இருப்பார். அந்த ஒரு ஸ்டார்டிங் லைன் அப் இருந்தாலும் நீங்கள் ஷுவராக ட்ரை பண்ணலாம். ஏன்னா அவரோட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருந்திருக்கு. அவர் வந்திருக்க சப்டிடியூஷனில் வந்தாருன்னா ஷுவராகவே ஒரு 6-7 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக எடுத்து கொடுத்துட்றாரு. அந்த ஒரு இவர் வந்து லெஃப்ட் ரைடர் தான், சிவம் பட்டாரே ஒரு லெஃப்ட் ரைடர் தான். பட் என்ன ஒரு விஷயம்னா, யோகேஷ் அந்த சைடு இருக்காரு, நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. அண்ட் கவரில் சொன்னப்பில் விக்ராந்த் இருக்கிறனால கொஞ்சம் யோசிக்கணும். பட் இப்போதைக்கு நீங்கள் ரைடிங் டிபார்ட்மெண்ட்டில் வினயை மட்டும் எடுங்க. மற்றபடி மஞ்சித் அண்ட் மகேந்திர மீட்டு ஷர்மா யாரையும் ட்ரை பண்ண வேணாம். வினய் மட்டும் எடுத்தோன்னா போதும். அண்ட் நெக்ஸ்ட் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 பிளேயர் வேணும். இப்ப 5 பிளேயர் எடுத்துடும். இதுல யோகேஷ் உங்களுக்கு கம்பல்சரி பிக். நான் திரும்பியும் சொல்றேன், சித்தார்த் தேசாய டேக்கிள்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. கம்பல்சரி பிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ராகுல் சேத்பால் அவரை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா ராகுல் சேத்பால் வந்து பார்த்திங்கன்னா அந்த சூப்பர் டேக்கிள்ஸில் குறிப்பாக நல்லா பண்ணி கொடுத்துட்ருக்காரு. ப்ளஸ் அவர் இருக்கக்கூடிய கார்னர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரைட் கார்னர்னால் லெஃப்ட் ரைடர்ஸ் இறங்க, லெஃப்ட் ரைடர்ஸ் பெருசாக கிடையாது. மஞ்சித் மட்டும்தான் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு லெஃப்ட் ரைடர், மேபி பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தை ட்ரை பண்ணாங்க தபாங் டெல்லி கேசி அப்படின்னா வரும். பட் சூப்பர் டேக்கிள்ஸில் வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு என்ன சொல்கிறது, இந்த ஒரு பிளேயர் மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான் நம்ம எடுக்கணும்னா. நான் என்ன யோசிக்கிறேன்னா, இந்த இடத்துல விக்ராந்த ட்ரை பண்ணலான் இருக்கேன். ஏன் சொல்கிறேன்னா, இந்த இடத்துல சித்தார்த் தேசாயும் இருக்கிறாரு, ப்ளஸ் இன்னொரு ரைடர் சிவம் பட்டாரையும் வராது சப்டிடியூஷனில் அப்படின்னா, அந்த லெஃப்டில் இன்கேஸ் இவங்க அவுட் ஆகிறாங்க, சித்தார்த் தேசாய் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா சிவம் பட்டாரே அவுட் ஆகிறாங்க அப்படின்னா, ஒரே ஒரு யோகேஷ் அல்லது விக்ராந்தி, இந்த 2 பிளேயரில் தான் மேக்ஸிமம் டேக்கிள்ஸ் இருக்கும். ஒரு 2 அவங்க வந்து அவுட் ஆகாமல் உள்ளே இருக்கிறாங்க. சித்தார்த் தேசாய் ரைடுக்கு போகிறாரு, சிவம் பட்டாரே போகிறாருன்னா இவங்க 2 பேர்த்தில் ஏதோ ஒரு பிளேயர் ஷியூராக டேக்கிள் பண்ணுவாங்க. இதில் விக்ராந்த் மட்டும் கொஞ்சம் லோ பிக்காக இருப்பார் ஷியூராக. இந்த இடத்துல நவீன் குண்டே அண்ட் விக்ராந்த் உங்களோட டீமில் பட்ஜெட் பிக் அப்படிங்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, 2 பேருமே ஒரு லோ பிக் தான். ஏன்னா பெருசாக நம்ம எடுக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருப்பாங்க. மேபி இந்த இடத்துல ஆசிஸ் கொஞ்சம் யோசிப்பாங்க. ஏன்னா விஷால் பரத்வாஜ் லாஸ்ட் கேமில் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு பதிலாக அந்த ஒரு கார்னரில் வந்தார், நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தனால மேபி இவரை திரும்பி சப்டிவிஷன் பண்ணி பெஞ்சில் வச்சுட்டு ஸ்டார்டிங் லைனப்பில் விஷால் பரத்வாஜும் யோசிக்கலாம். பட் எனக்கு எதாவது ஆசிஸ் தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கம்பல்சரி அவரையும் பிக் பண்ணிக்கோங்க. யோகேஷ் விக்ராந்த் அண்ட் நவீன் குண்டே இருக்கலாம். ப்ளஸ் ஆல்ரவுண்டரில் அஸ்வின் மலிக் அண்ட் மோஹித் நந்தல். ப்ளஸ் ரைடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வினய். அதாவது நம்மளை பொறுத்தளவு 2 லோ பிக் இருக்குது. இந்த 2 லோ பிக்குமே நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் பிக் தான். ஏன்னா நவீன் குண்டேவும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு, விக்ராந்தும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. பட் எல்லாம் என்ன யோசிப்பாங்கன்னா, ஒரு ஜெய்தீப் தயா ஹை பிக்கில் இருக்காரு, ராகுல் சேத்பால் இருக்காரு, அவங்களுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. பட் இவங்களும் நல்லா தானே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறனால நான் இவங்களை நம்பி போகிறேன். ஏன்னா இந்த 2 டிஃபெண்டர்ஸ் இருக்கக்கூடிய சைடு தான் ரைடர்ஸ் நிறைய போகிறாங்க அப்படிங்கிறனால தான் நான் எடுத்திருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஒரு டிஃபெண்டர் எடுக்கிறீங்கன்னா ஆப்போசிட் டீமில் அந்த டீமில் எவ்வளோ ரைடர்ஸ் அவங்க சைடு போகிறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கால்குலேஷன் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து டீம் காம்பினேஷன் அப்படிங்கிறது கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும். ப்ளஸ் எந்த டிஃபெண்டர்ஸ் எடுக்கலாம், எந்த ரைடர்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறது கிளியராக தெரியும். ஓகே கைஸ், இப்போ கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் கேப்டன் அஸ்வின் மலிக் அதில் எந்த ஒரு மாற்றம் வேணால் நான் சொல்லக்கூட தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கே தெரியும், கிளியராக நீங்கள் அஸ்வின் மலிக்கு தான் போயிருப்பீங்க. கம்பல்சரி அவருக்கே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வைஸ் கேப்டன் அப்படிங்கிற இடத்துல வந்து யாரு கொடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யோகேஷ்க்கு. ஏன்னா யோகேஷ் இருக்கக்கூடிய அந்த ஒரு கார்னர் சைடு தான் லெஃப்ட் ரைடர்ஸ் கொஞ்சம் அதிகமாக மேக்ஸிமம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சித்தார்த் தேசாய் அதை நான் சொன்னப்பதான் ஆல்ரெடி அந்த தென் வந்து பார்த்தீங்கன்னா சிவம் பட்டாரி இவங்க வந்தாங்கன்னா போவாங்க. மேபி யோகேஷ் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டேக்கிள் பண்ணி கொடுக்கலாம். அதனால யோகேஷ்க்கு வைஸ் கேப்டனும் ப்ளஸ் கேப்டனும் கொடுக்கணும். இதில் வந்து வைஸ் கேப்டனும் அதிகப்படியான ட்ரை பண்ணியிருக்கக்கூடிய பிளேயர் தான் யோகேஷ். அண்ட் கேப்டனாக 99% அஸ்வின் மலிக் தான் இருப்பார். இவங்க 2 பேர்த்துக்கு அந்த ஆப்ஷன் அப்படியே இருக்கும் சேமாக. பட் நமக்கு என்ன தான் சேமாக இருந்தால் கூட 2 லோ பிக் பிளேயர் நவீன் குண்டே அண்ட் விக்ராந்த் இருக்கிறனால மேபி அந்த இடத்துல நமக்கு ஒரு மேனேஜ் பண்ணி கொடுத்துரும் டீம் அப்படிங்கிற மட்டும் யோசிப்போம். பட் நீங்கள் வந்து ராகுல் சேத்பால் அதாவது ஜெய்தீப் தயா நான் எடுக்கிறேன் ப்ரோ, நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு தெலுங்கு டைட்டன்ஸ் அகேன்ஸ்டா லாஸ்ட் கேம், ராகுல் சேத்பால் ட்ரை பண்ணுங்கள் நான் வேணான்னு சொல்ல. பட் நான் என்ன யோசிப்பேன்னா, எந்த சைடு எவ்வளோ ரைடர்ஸ் போகிறாங்க அதை கால்குலேட் பண்ணி தான் நான் மேக்ஸிமம் ப்ளே பண்ணுவேன். கிட்டத்தட்ட அந்த மாதிரி ப்ளே பண்ணும்போதும் ஒரு 80-90% சக்ஸஸ் கிடச்சிருக்கு எனக்கு. பட் நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணக்கூடிய பிளேஸ்க்கு நான் போகிறேனாலும் போகலாம், அது உங்களோட விருப்பம். ஓகே கைஸ், இந்த ஒரு டீம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அல்லது கேப்டன் வைஸ் கேப்டன் நான் எல்லோரும் போல இருக்குது பட் டீம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். அல்லது 1 or 2 பிளேஸ் நான் மாற்றி ட்ரை பண்ணுறேன் அப்படின்னாலும் ட்ரை பண்ணலாம், அது உங்களோட விருப்பம். இந்த ஒரு டீம் தான் நீங்கள் கம்பல்சரி போட்டால் தான் வின் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்ல, ஜஸ்ட் என்னோட ஒரு மைண்ட் செட் அண்ட் தென் என்னோட ஒரு நாலேஜ் வச்சு நான் டீம் அப்படிங்கிறது மேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணலாம். அதில் ஜஸ்ட் உங்களுக்கு
இந்த டீமை வச்சு நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னாலும் ட்ரை பண்ணிக்கலாம் கைஸ். ஓகே கைஸ், இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக்கையும் போடுவோங்க, நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் பிடிச்சிருந்தனா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒன் ப்ரொடியூஷனில் பார்ப்போம் கைஸ். பை பை.